ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தலைவர் கருணாநிதி இறந்ததுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டோட பெரும் ஊழல்வாதி பார்த்தீங்கன்னா தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். தலைவர் கருணாநிதி அவர்கள் பண்ண ஊழலெல்லாம் தமிழக மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அவர் செஞ்ச ஊழல் எல்லாத்தையுமே தமிழக மக்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தலைவர் கருணாநிதி அவர்கள் பண்ணின ஊழல் கடல் அளவில் இருக்குது. எல்லாத்தையுமே சொல்லணும்னா இந்த வீடியோ பத்தாது. ஸோ கடுகளவு, அதாவது கொஞ்சமான ஊழலை மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாட்டில் சாராய கடையை திறந்த சரித்திர நாயகனும் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். ஊருக்கு ஒரு குடிகாரனாக இருந்த தமிழ்நாட்டில் வீட்டுக்கு ஒரு குடிகாரர்களை உருவாக்கியதும் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். படி படி என்று சொன்ன காமராஜரை தோற்கடித்து குடி குடி என்று நாட்டை குட்டிச்சவராக்கியதும் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். பெண்களை தாயா பார்க்கின்ற தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திலேயே பெண்ணின் குடுவையை அவிழ்த்த பெரும்பாவியும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். தமிழ் தமிழ் என்று போலி மொழி பற்றி பேசி தமிழன வேற்றுமொழி எதையும் படிக்க விடாமல் பண்ணினதும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். போலி திராவிடம் பேசி பேசி நம் வீர முன்னோர்களின் பெருமையை வரலாற்று பக்கங்களில் இருட்டடிப்பு செய்தவரும் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். இந்துக்களின் உணர்வுகளை மதிக்க தெரியாதவரும் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். சிறுபான்மையரை தாஜா செய்ய இந்துக்களின் இதயத்தில் ஈட்டியாய் குத்தியவரும் கலைஞர் அவர்கள் தான். இந்துக்களின் பண்டிகையை விடுமுறை தினமாக்கி ஏளனம் செய்தவரும் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். சிறுபான்மையரை மேடையில் வைத்துக்கொண்டு இந்துக்களிடம் மட்டும் மதச்சார்பின்மையை பேசிய தலைவரும் கருணாநிதி அவர்கள் தான். காவிரி பிரச்சனையின் மூல காரணம் தமிழகத்தை கெடுத்த தற்கூரி தலைவனும் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். தமிழகம் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கிருஷி மூலம் இந்த தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். இந்து கடவுளை நிந்தனை செய்தும் மற்ற மத கடவுளை சாய்ச்சல் விட்டவரும் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். குங்குமத்தின் மகிமையை கூட கேலி பேசி மகிழ்ந்தவர் இந்த பொல்லாத கலைஞர் அவர்கள் தான். நாட்டை காப்பாற்றுகிறேன் என்று நாடகமாய் பேசி பேசி வீட்டை மட்டும் உலகளவில் வளர்த்துவிட்ட ஊழல் ஜாம்பவான் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். விஞ்ஞான ஊழல்காரன் என்று அகில உலகம் போற்றும் ஒப்பற்ற தலைவனும் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். சர்க்காரிய கமிஷனுக்காக கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததும் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். ஈழத்தில் வெற்றி கொண்டு எம்னா அழியும் நேரத்திலும் எதுவும் பேசாது ஊமையாக இருந்ததும் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். அப்துல் கலாமை இரண்டாவது முறை குடியரசுத் தலைவராக விடாமல் தடுத்ததும் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். மனைவி துணைவி இணைவி என்று இல்லாத பெயரில் கொண்டாட்டிகளை வச்சுக்கிட்டு சமுதாயத்தை தவறான திசைக்கு வழிகாட்டியதும் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். இப்படி சொல்லிட்டே போலாம் தலைவர் கருணாநிதி அவர்கள் பண்ணின ஊழலை. மேலும் இவர் பண்ணின ஊழலை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை போடுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம